ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேசரால நம்ம ஐடி கார்டு செட்டிங் எப்படி செட் பண்றதுன்னு பாப்போம். இப்போ இது ஒரு ஐடி கார்டுன்னு வச்சுக்கோங்க. இதை இந்த ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் ஸ்கேன் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு A4ல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஒரே நேரத்தில் ஜெராக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கிறோம். இது வந்து கேசரா 2201 1800 2201 எல்லாத்துக்குமே ஒரே செட்டிங் தான் வரும். செட்டிங்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கம்பைன் இருக்கா, இந்த கம்பைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரோ கீழே செலக்ட் பண்ணி 4 in 1 இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு ஃபங்க்ஷன் மெனு வாங்க. ஃபங்க்ஷன் மெனுவில் பேப்பர் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரேயில் A4 பேப்பர் இருக்கோ அந்த ட்ரேயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பைபாஸ் ட்ரேயில் நீங்கள் வைக்கணும்னா அந்த பைபாஸ் ட்ரே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக A4 இருக்கிற ஃபஸ்ட் ட்ரேயை கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக மறுபடி ஃபங்க்ஷன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜூம் சைஸ் வாங்க, இதை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோ ஜூம்னு இருக்கும், இல்லை 100% வச்சாலும் ஓகே தான், ஆட்டோன்னு வச்சாலும் ஓகே தான். 100% நான் வச்சுக்கிறேன், நீங்கள் ஆட்டோன்னு வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக மறுபடி ஃபங்க்ஷன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரிஜினல் சைஸ்ன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஐடி கார்டு ஒரிஜினல் சைஸ் வந்து A6, நம்ம A6 செலக்ட் பண்ணணும். இந்த இருக்கா A6னு, இதுதான் முக்கியம். இந்த ஒரிஜினல் சைஸ் வந்து A6 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ அடுத்ததாக மறுபடி ஃபங்க்ஷன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிட்டு டாப் எட்ஜ் ஆன் டாப்னு இருக்கா, இதுக்கு பதிலாக டாப் எட்ஜ் ஆன் லெஃப்ட் வேணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்கேன் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் பேக் சைடை ஸ்கேன் பண்ணி ரைட் சைடும் ப்ரிண்ட் கொடுக்க போகிறோம். அதனால் டாப் எட்ஜ் ஆன் லெஃப்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இவ்வளோ தான் நமக்கு செட்டிங்ஸு ஐடி கார்டுக்கு. இப்போ அந்த செட்டிங்கை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு எப்படின்னா அந்த ப்ரோக்ராம்னு இருக்கா, அதை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு நமக்கு இதில் நான் சேவ் பண்ண லிஸ்ட்லாம் வருது. உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு இது இந்த மாதிரி டாட்டட் லைன் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெயின் மெனுன்னு இருக்கா, இது கீழே இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கொடுக்கக்கூடாது. அதை ப்ரெஸ் பண்ண பிறகு ஆடுன்னு கேட்கும். இப்போ நீங்கள் ஓகே கொடுங்க ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ கொடுத்த பிறகு ப்ரோக்ராம் நேம் கேட்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸுக்கு மேலே லெட்டர் இருக்கா, ஒரு நம்பரையும் ப்ரெஸ் பண்ண அந்த லெட்டர் வந்து டைப் ஆகும். நம்ம ஐடின்னு வச்சுக்குவோம். ஐடின்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு செட் ஆகிட்டு, இப்போ நம்ம அந்த ஐடி கார்டை எப்படி நம்ம இதில் ப்ரிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதிலேயே பாருங்கள், ஐடி கார்டுன்னு இருக்கா, இந்த பொசிஷனில் தான் வைக்கணும் கரெக்டாக. அந்த லெட்டர் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் தான் நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த A6னு கொடுத்தோமா, அது A6னு இருக்கு பாருங்கள், இந்த கோட்டுக்கு வெளியே வந்துடக்கூடாது, இந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு A6னு இருக்கும், இந்த இருக்கா இந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும், கோட்டுக்கு வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கார்னர் ஒட்டி வைக்காதீங்க, ஏன்னா கார்னர் ஒட்டி வச்சிங்கன்னா அந்த ஐடி கார்டு செட்டிங்ஸில் இந்த லைட்டாக கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேப் வேணும், இந்த சைடும் கேப் வேணும், அதேமாதிரி டாப்லேயும் கொஞ்சம் கேப் வேணும். ஓகேயா, இந்த பொசிஷனில் நம்ம வைக்கணும். சில டைமில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஐடி கார்டு உண்டு. ஓட்டர் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் இருக்கும், இந்த இருக்கா பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டெலாம் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். ஓட்டர் ஐடி எப்படின்னா இந்த மாதிரி போர்ட்ரேட் மாடலில் இருக்கும், இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இந்த மாதிரி போர்ட்ரேட் மாடலில் வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இதே ஷேப்பில் தான் இதே பொசிஷனில் தான் வைக்கணும். நீளமாக இருந்துச்சுன்னா அந்த லெட்டரை பாருங்கள், கரெக்டாக இந்த ஐடி கார்டு இருக்கா, ஐடி கார்டுன்னு சொல்லி இருக்கா, இதே பொசிஷனில் தான் இருக்கணும் லெட்டர்ஸ் எல்லாமே. போர்ட்ரேட்டில் இருந்தாலும் சரி லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தாலும் சரி லெட்டரை வந்து கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கணும், ஆர்டரெலாம் இருக்கணும். ஓகேயா, நம்ம இப்போ இதை வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கார்டில் பேஜ் 1 இருக்குது, இதை நம்ம பொசிஷனில் வைப்போம். இந்த ஆரோ கிட்ட வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணுவோம். அதுக்கு அந்த ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு லிஸ்ட்டு வரும். நம்ம ஐடின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஆரோ அமைக்கி ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இருக்குது, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு செலெக்ஷன் ஆகிட்டு, இப்போ நம்ம ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஸ்கேன் ஆகிட்டு, இப்போ ரெண்டாவது பேஜ் ஸ்கேன் பண்ணுவோம். இது பேஜ் 2. ஓகேயா, இதை அப்படி நம்ம திருப்பி வைப்போம். இந்த ஓரமாக வைக்காதீங்க, ஆரோக்கு கிட்ட வைக்காதீங்க,
அதேமாதிரி இந்த லெட்டர் பொசிஷன் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கட்டும். சப்போஸ் ஓட்டர் ஐடியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் இந்த இந்த பொசிஷனில் தான் வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பேஜ் வச்சாச்சு, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுங்க. பேஜ் ஒன்று ஸ்கேன் ஆகிட்டு இப்போ பேஜ் டூ ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜஸ் ஸ்கேன் ஆகிட்டு பேஜஸ் டூன் இருக்குது. இப்போ எண்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இதாக இருக்கா, பேஜ் ஒன்று வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு, பேஜ் டூ வந்து ரைட் சைடு வந்துட்டு. ஓகேயா, இதுதான் நமக்கு செட்டிங்ஸு, ஈஸியாக நம்ம பிரிண்ட் எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.